பகுதியில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற பாஸ்டர் ஆலமன் அவர்கள், மேலும் அவர்கள் வேலூர் டிஸ்ட்ரிக் ரீஜனல் ஓவர்சியராகவும் இருக்கிறார். அவர்கள் இப்பொழுது அக்காவை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து சில வார்த்தைகளை கூறி ஆறுதலுக்கான ஜபத்தை சுருக்கமாக ஏறெடுப்பார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகோதரர் அவர்கள் சபைகளை ஊக்குவிப்பதில் மிகவும் கரிசனை கொண்டு, குறிப்பாக எங்கள் கல்பாக்கம் பகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மோகன்சி அவர்கள் மற்றும் ஜிபிஎஸ் அவர்கள் வந்து சபைகளை உற்சாகப்படுத்தினதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த துக்கமான இந்த நாளில் சபைகளின் சார்பில், ஊழியங்களின் சார்பில், எங்களுடைய குடும்பங்களின் சார்பில் தேவனுடைய ஆறுதல் அவர்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. இந்த சகோதரனுடைய சாட்சியை நாம் கேட்டோம். ஆண்டவர் எப்படி அவர்களை அழைத்து பயன்படுத்தினார் என்பதை கேட்கும்போது ஒரு மகிமையான சாட்சி. 5 வயதில் கர்த்தர் அவர்களை தொட்டு 55 வயது வரை ஆச்சரியமாக அவர்களை நடத்தி மகிமையான ஊழியத்தை செய்ய, ஊழியரோடு இணைத்து செய்ய தேவன் செய்த மகத்துவமான காரியத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும். பின்பு பல்லவத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாருவார்கள், அவருடைய கிரியைகள் அவளோடு கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. காலையிலே ஒரு போதகர் கூட்டத்தை முடித்து தொடர்ந்து நானும் என் மனைவியும் வந்து கொண்டிருக்கும் போது பேசிக்கொண்டு வந்தோம். சகோதரியினுடைய அந்த உழைப்பு, இவ்வளவு அவர்கள் சரத்திலே பலவீனமாக இருந்தோம், நாமெல்லாம் நார்மலாக இருக்கிறோம், ஆனால் இப்படி உழைத்து ஓடும்போது எவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் சரீர பலவீனத்தோடு இப்படி தேவனுக்காக ஓடி இருக்கிறார்கள், தேவனுக்காக உழைத்திருக்கிறார்களே என்று நினைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தினோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஓடின ஓட்டத்தை தேவன் அறிந்து பிரயாசத்தை விட்டு அவர்கள் இழைப்பாரும்படி தேவன் தம்முடைய இழைப்பாறுதலில் அவர்களை அழைத்து கொண்டார். சகோதரி அவருடைய சாட்சிகளை கேட்டபோது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14 சொல்லப்பட்டது போல, தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள், கற்புள்ளவர்கள், தேவனை பின்பற்றினார்கள், மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். 4 வசனத்தில் பார்க்கிறோம் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். 12 வசனம் சொல்கிறது, கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொண்டார்கள். இப்படி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஓடின இந்த அருமை சகோதரிக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இங்கு இருக்கிற நாமும் நம்முடைய ஓட்டத்தை சரியாக ஓடி தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. விசுவாசிகள் எல்லாரும் கரங்களை வைத்துக் கொண்டார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிற இந்த நல்ல வாழ்க்கைக்காக, தேவன் கொடுத்த இந்த அருமையான சகோதரிக்காக, நல்ல ஊழியத்திற்காக, வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும் இருக்கிறோம். கொஞ்சம் வாயத்திருந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நாளைக்கு இருக்கிற இந்த அடக்க ஆராதனை, அது ஒரு அடக்க ஆராதனை இல்லை, ஒரு விதைப்பின் ஆராதனை, மகிமையான ஆராதனையாக மாற தொடர்ந்து அடுத்த நாள் இருக்கிற ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, தொடர்ந்து இந்த ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியை கர்த்தர் வல்லமையாக மாற்ற. ஹாலேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்த முடிந்த அத்தனை பேரும் உம்வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா என்று ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, தேவன் அவர்கள் மூலம் செய்த மகத்தான கிரிகளுக்கு ஆண்டவருக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. உம்வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. பாட முடிந்த எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. கரங்களை வைத்து, நல்லவரே நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி. எல்லாரும் அவரை ஆராதிப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல
அவரை நடத்தினவரே நீ, நீ ஐயா நல்லவரே, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசு சிங்காசனத்தின் மேல் வீ சர்வவல்ல தேவனை மகிமைப்படுத்தி சுத்தரே எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை உமக்கு தேங்க்யூ ஃபாதர் ஆராதனை உமக்கு நல்ல வாழ்க்கைக்காக உங்கள் கிருபைகளுக்காக ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் உம்மை பிரியேனையா சித்தமை செய்து சித்தமை செய்து சாட்சியாய் ஜெயம் நிச்சயமே இயேசுவின் சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே எல்லாரும் சேர்ந்து இரட்சகரே சகரே ஆராதனை ஆராதனை கரங்களை வைத்து கர்த்தருடைய மகிமை தொடர்ந்து இந்த ஊழியத்தில் செய்ய போற மகத்துவமான கிரியைகளுக்காக அருமை பிள்ளைகளையும் தொடர்ந்து இந்த ஊழியத்தையும் எல்லாரும் கர்த்தர் வழி நடத்த தெய்வ மகிமை இந்த ஆராதனையின் மூலம் மகிமையாக மகிமைப்பட போகிறது. இது ஒரு மரணம் அல்ல, இது ஒரு மகிமை, இது ஒரு அடக்கம் அல்ல, விதைக்கப்பட போகிற மகிமையான விதை அநேக கனிகளை உருவாக்கும். அருமை சகோதரி பிள்ளைகளையும் தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமுள்ள தேவனே, இவர்களை எங்களுக்கு கொடுத்தீர், அநேக காரியங்களை அவர்கள் மூலம் கற்றுக்கொள்ளும்படி செய்தீர், அவர்கள் பேசினதை பதிவிட வைத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து அந்த வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். இந்த ஊழியத்தில் செய்ய போற மகிமையான காரியங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் இணைந்து நாளைக்கு நடக்க போற ஆராதனை நடக்க ஆராதனை ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து அடுத்த நாள் இருக்கிற ஜபங்களை ஆசீர்வதித்தருளும். எல்லா ஊழியக்காரர்களையும் ஊழியர்களையும் எல்லாரையும் பலப்படுத்தும். இதற்காக ஓடுகிற உழைக்கிற மக்கள் மேல் எல்லார் மேலும் கிருபை இருப்பதாக. எல்லா இடத்திலும் இரத்தத்தின் ஆளுகை வரட்டும். தேவனுடைய நாமம் இதன் மூலம் மகிமைப்படுவதாக. உடைய அருமை சகோதரனையும் பிள்ளைகளையும் இந்த ஊழியத்தையும் ஊழியக்காரிகள் யாவரையும் இணைந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.